Hello friends, thanks for watching Buff Tutorial. Enoda channel la marakama subscribe pannunga and keep supporting. In the video la nam enna paaka porom appdin pathinga types of designer pathi paaka porom and designing la enna enna industries irukku adula enna madriyana works pandranga appindradha pathi in the video la na unga kitta share panna poren and in the video kandipa ungalku romba useful la irukum nenikiren. In the video fulla paarenga, end of the video ungalku enna doubt irundhalum neenga enakku comment la mention pannalam. Modhalla nam enna therinjikkanum appdina designer oda roles enna appindradha therinjikkanum. Or designer edukkaga or company work பண்றாங்க ஒரு கம்பெனில இருக்கிற ப்ராப்ளம் அதாவது அந்த பிசினஸ் வந்து சேல் பண்றது அப்படின்றது தான் அந்த கம்பெனில இருக்கிற பிரைமரி ப்ராப்ளம் அண்ட் அஜெண்டாவா கூட இருக்கலாம் அண்ட் இந்த சேலுக்கு கம்ப்ளீட்டான ரெஸ்பான்சிபிலிட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த டிசைனர்ஸ் தான் டிசைனர்ஸ் வந்து ஒரு ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்குண்டான ஒரு சொல்யூஷனை டிசைன் மூலமா கொடுப்பாங்க அது வந்து ஒரு இமேஜா இருக்கலாம் டெக்ஸ்டா இருக்கலாம் இல்ல வந்துட்டு வேற ஃபார்மா இருக்கலாம் சோ இது எல்லாமே வந்து ஒரு டிசைனரோட ரெஸ்பான்சிபிலிட்டி சோ இதுதான் டிசைனரோட பிரைமரி ரோல் நீங்க என்ன டிசைன் பண்ணாலும் அது கண்டிப்பா வந்து ஒரு பிசினஸ்ல இருக்கிற ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்காக தான் இந்த டிசைனர்ஸா நீங்க ஒர்க் பண்றீங்க பொதுவா நிறைய டிசைனர்ஸ்க்கு இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் ஜென்ரலா கிராஃபிக் டிசைனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல வந்து யூஐ டிசைனர்ஸ் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் டிசைனர்ஸ் இருக்காங்க டிசைனர்ஸ்க்கு அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலைசேஷன் ஏரியாவை சூஸ் பண்ணுறது தான் ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கும் அண்ட் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற இந்த மேஜர் இண்டஸ்ட்ரீஸில் நீங்கள் கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு ஸ்பெஷலைஸ்டு டிசைனராக வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷுவல் ஐடென்டிட்டி டிசைனர் இந்த விஷுவல் ஐடென்டிட்டி டிசைனர் அப்படின்னா என்ன இப்போ நீங்கள் வந்து ஒரு ஏர்டெல் ஷோரூம் உள்ள போகிறீங்க இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் ஏதோ ஒரு ப்ராடக்ட்குள்ளே போகிறீங்கன்னா நீங்கள் பார்க்குற எல்லா விஷயத்துலேயுமே அந்த பிராண்டிங் தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ஷோரூம் அதாவது ஒரு ஏர்டெல் மாதிரியான ஒரு ஷோரூம்குள்ள போறீங்கன்னா கார்பெட்ல ஸ்டார்ட் பண்ணி ஷட்டர்ல ஸ்டார்ட் பண்ணி அங்க இருக்க டேபிள் எம்ப்ளாயிஸோட ட்ரெஸ் அங்க இருக்கிற போஸ்டர்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாத்துலயுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரெட் கலரை வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த விஷுவல் ஐடென்டிட்டி டிசைனர் அப்படின்றவங்க வந்து ஒரு ப்ராடக்டை அந்த கம்பெனிக்கு வந்து பில் பண்ணி கொடுப்பாங்க எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலும் ஒரே மாதிரியான லுக் அண்ட் ஃபீலை கொண்டு வர்றது தான் விஷுவல் ஐடென்டிட்டி டிசைனர் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க கம்ப்ளீட்டா ஒர்க் பண்ண போறது அந்த பிராண்டிங்க்கு என்னெல்லாம் தேவை அந்த பர்டிகுலர் பிராண்டுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே யூனிஃபார்மா ஒரே மாதிரி நீங்க கொடுக்கிறது தான் இந்த விஷுவல் ஐடென்டிட்டி டிசைனர் அப்படின்றது ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை டிசைன் பண்ணி கொடுக்குறவங்க தான் விஷுவல் ஐடென்டிட்டி டிசைனர் ஒரு பிராண்டை ஒரு விஷுவல் எலமெண்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த பிராண்டுன்னு தெரியணும் அண்ட் அதை டிசைன் பண்றவங்க தான் விஷுவல் ஐடென்டிட்டி டிசைனர் ஸோ செகண்ட் நம்ம பார்க்க போற இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைசிங் டிசைனர் ஸோ மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைசிங் டிசைனர் இவங்களோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி மார்க்கெட்டிங் அட்வர்டைசிங் டிசைனர்ஸ் வந்து ஒரு இண்டிவிஜுவல் கம்பெனியில் அண்ட் அந்த கம்பெனியோட பிராண்ட் பில்டிங்காக மட்டுமே ஒர்க் பண்ணுவாங்க ஸோ இவங்களோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் ஜாயின் பண்ணுவாங்க அவுட் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே இருக்காது வேற வேற கிளைண்ட்ஸ்லாம் எதுவுமே இருக்க மாட்டாங்க இவங்க ஒர்க் பண்ணுறது ஃபுல்லாகவே அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்காக மட்டுமே ஒர்க் பண்ணுவாங்க நீங்கள் அமேசானில் இருக்கிற டிசைனர்ஸ் பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ராடக்ட்காக மட்டுமே தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு மாருதி கார் ஷோரூம் இருக்கிற டிசைனர்ஸ் அங்கேயும் டிசைனர்ஸ் இருப்பாங்க ஆனால் அவங்க ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக நம்ம பார்க்குற போஸ்டர்ஸ் பேனர்ஸ் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பிராண்டுக்கு உண்டான எல்லா டிசைன்ஸ்லையுமே இவங்க ஒர்க் பண்ணுவாங்க ஸோ இதுதான் மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைசிங் டிசைனர்ஸ் ஸோ இதுக்குமே வந்து நீங்கள் ஜென்ரல் டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ் தான் யூஸ் பண்ண போறீங்க ஸோ மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைசிங் டிசைனர்ஸ் நிறைய ஒர்க்ஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் அதில் ஒரு சில ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட பேனர் அவங்களோட லெட்டர் ஹெட் அண்ட் அவங்களோட ப்ரொமோஷன் மெட்டீரியல் டிசைன் பண்ணுறது அந்த ப்ரொமோஷன் மெட்டீரியல் என்ன மாதிரியான ஒர்க்ஸாக வேணால் இருக்கலாம் அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த பிராண்டோட ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் அண்ட் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் தேவைப்படுற அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் டிசைன் பண்ணுறது இப்போ நீங்கள் ரெட் பஸ் மாதிரியான ஒரு கம்பெனி எடுத்தீங்கன்னா அந்த கம்பெனிக்குன்னு ஒரு டிசைனர்ஸ் இருப்பாங்க அண்ட் அவங்க அந்த ப்ராடக்ட்டை மட்டும்தான் டிசைன் பண்ணுவாங்க அண்ட் இவங்களோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பிராண்டை வந்து மார்க்கெட்டிங் ப்ரொமோஷன்ஸ்க்கு தேவைப்படுற டிசைனை பண்ணுறது ஸோ இந்த மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைசிங் டிசைனர்ஸ் அதாவது இன் ஹவுஸ் டிசைனர்னு சொல்லுவாங்க இவங்களோட அதிகமான சேலஞ்சஸ் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பிராண்டை எப்படி வந்து ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்றதுல மட்டும்தான் இருக்குமே தவிர நியூவாக ஒரு பிராண்டுக்கு எடுத்து இவங்க அதிகமாக ஒர்க் பண்ண மாட்டாங்க அடுத்த டிசைனர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலரான டிசைனர் அண்ட் இது வந்து யூஐ டிசைனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க யூஐ டிசைனர் கிராஃபிக் டிசைனருக்கும் யூஐ டிசைனருக்கும் இருக்கிற ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக் டிசைனர்ஸ் வந்து மோஸ்ட்லி பிரிண்ட் மீடியமில் அதிகமாக ஒர்க் பண்ணுவாங்க பட் யூஐ டிசைனர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லி இவங்க ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் மீடியமில் மட்டும்தான் அதாவது இ மீடியமில் மட்டும்தான் இவங்க அதிகமாக ஒர்க் பண்ணுவாங்க அதாவது மொபைல் அப்ளிகேஷன் டிசைனாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு வெப்சைட் அப்ளிகேஷன் டிசைனாக இருக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட்டில் தான் இவங்களோட அதிகமான டைம் ஸ்பெண்டிங் இருக்கும் அண்ட் இவங்க பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்
யூசர் பேஸ்ட் டிசைன்ஸை இவங்க டிசைன் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சில கிராஃபிக் டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணலாம், ஆர் யூஐ டிசைனிங்க்குன்னு ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, அந்த சாஃப்ட்வேர்ஸையும் நீங்கள் லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் யூஐ டிசைனராக வரலாம். அண்ட் யூஐ டிசைனர் என்ன மாதிரியான ஃபீல்ட்ஸில் வந்து டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க அதிகமாக ஒர்க் பண்ணுறது நான் சொன்ன மாதிரி மொபைல் அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன் அண்ட் மொபைல் கேம்ஸிங் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் நம்ம பார்க்குற ஒரு சில சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா யூஐ டிசைனருக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க, அந்த சிஸ்டமில் உள்ள இருக்கிற சாஃப்ட்வேர் இது எல்லாமே வந்து யூஐ டிசைனர்ஸ் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோஷாப் இருக்குது அப்படின்னா ஃபோட்டோஷாப்போட இன்டர்ஃபேஸை டிசைன் பண்ணுறவங்க வந்து யூஐ டிசைனர்ஸ் தான் டிசைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ஓரியன்டாகவும் இருக்குது, ஆர் மொபைல் அப்ளிகேஷன், ஆர் வந்துட்டு உங்களுக்கு வெப் அப்ளிகேஷன் ஓரியன்டாகவும் இந்த யூஐ டிசைனர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்த இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா பப்ளிகேஷன் டிசைனர். இதுவுமே கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில ஜாப்ஸ் இருக்கிற ஃபீல்ட் தான். பப்ளிகேஷன் டிசைனர்ஸ் வந்து ரெண்டு மேஜர் மீடியம்காக ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அண்ட் பப்ளிஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம டெய்லி பார்க்குற இந்த மேகசின்ஸ் எல்லாத்தையுமே டிசைன் பண்ணுறவங்க வந்து பிரிண்ட் அண்ட் பப்ளிஷிங் டிசைனர், அதாவது பப்ளிஷிங் டிசைனர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க இன்னைக்கு லேட்டஸ்டான என்ன மாதிரி டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இ பப்ளிஷிங் அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரி. ரொம்பவே பாப்புலராக இருக்குது இந்த இ பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரி அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு புக்கை வந்து ஒரு பீரியடில் படிச்சுட்டு இருந்தோம், பட் இன்னைக்கு நம்ம படிக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இ புக் மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு படிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு அமேசான் கிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் கிண்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து இ புக்கான ஒரு ப்ராடக்ட். அண்ட் நிறைய மொபைல் அப்ளிகேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடிஎஃப் புக்ஸ் வந்து படிக்க முடியும். இந்த மாதிரி டிஜிட்டல் ரீடிங் மெட்டீரியல்ஸை டிசைன் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இ பப்ளிஷிங் டிசைனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரீஸ்க்குமே நல்ல ஸ்கோப் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பப்ளிஷிங் டிசைனராக வர முடியும். அண்ட் பப்ளிஷிங் டிசைனிங் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வரணும் அப்படின்னா ஸ்பெஷலைசேஷன் சாஃப்ட்வேர் உங்களுக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டிசைன். அண்ட் அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் படிக்க வேண்டியது அடோபி இல்லஸ்ட்ரேட்டர் அண்ட் அதுக்கப்புறம் கோரல் ட்ரா அண்ட் ஃபோட்டோஷாப். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ரெகுலரான டிசைனிங் சாஃப்ட்வேருக்கு இருக்கிற அதே டூல்ஸஸ் தான். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஃபீல்டு என்ன பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் டிசைனர். இந்த பேக்கேஜிங் டிசைனர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் வந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் ப்ளே பண்ணுறாங்க. எதனால அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க அப்படின்னா அங்கே நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் பெரிய பெரிய கம்பெனிஸில் ஸ்டார்ட் பண்ணி சின்ன கம்பெனிஸ் வரைக்கும் அவங்க ப்ராடக்டை அப்படியே வந்து கன்சியூமர் கிட்டே கொடுக்க முடியாது. அதை வந்து ப்ராப்பராக பேக்கேஜ் பண்ணி தான் அந்த டிசைனை வந்து மார்க்கெட்டில் கொடுக்க முடியும். ஸோ அப்படி அந்த ப்ராடக்டோட பேக்கேஜஸ் சரியாக இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக யாருமே அந்த ப்ராடக்டை வாங்க மாட்டாங்க. அண்ட் பேக்கேஜிங் டிசைனரோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு டிசைனை சரியாக பண்ணலை அப்படின்னா இது வந்து ஒரு ப்ராடக்ட் சேல் ஆக போகிறது கிடையாது. எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டியில் வந்து லார்ஜ் நம்பர்ஸில் இருக்கும். ஸோ ஒரு டிசைன் ஸ்பாயில் ஆகிடுச்சு அப்படின்னா மொத்த ப்ராடக்ட்டுமே வந்து உங்களுக்கு சேல் ஆக சான்சஸ் இருக்காது. ப்ராடக்ட் பேக்கேஜிங் டிசைனர் அப்படின்றவங்க வந்து ஒரு சில மெஷர்மெண்ட் அண்ட் சைஸிங் வேல்யூ அண்ட் உங்களை டிபெண்ட் பண்ணி தான் சேல்ஸ் இருக்குது அப்படின்ன போது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட டிசைன்ஸை பண்ணணும். ஸோ இதுவுமே கூட உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலைசேஷன் ஃபீல்டாக வந்து நீங்க சூஸ் பண்ண முடியும். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் இல்லஸ்ட்ரேஷன் டிசைனர். பொதுவாக கிராஃபிக் டிசைனருக்கும் இந்த ஆர்ட் இல்லஸ்ட்ரேஷன் டிசைனருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றதுல நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. நீங்கள் கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை நீங்கள் கிராஃபிக் டிசைனராக இருக்கிறீங்க அப்படின்னா அதிகமாக என்ன ட்ரை பண்ணுவீங்கன்னா டிஜிட்டல் பெயிண்டிங் ட்ரை பண்ணுவீங்க, வெக்டார் ஆர்ட் ட்ரை பண்ணுவீங்க. பட் இது பண்ணுறது வந்து ஆர்ட் அண்ட் இல்லஸ்ட்ரேஷன் டிசைனர்னே ஒரு ஃபீல்டு இருக்குது. இவங்களோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த பேம்ப்ளெட்டு, விசிட்டிங் கார்டு அண்ட் இந்த மாதிரி ப்ராடக்ட் பேக்கேஜிங் இதெல்லாம் பண்ணுறது இவங்களோட ரோல் கிடையாது. அண்ட் இவங்க அதிகமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமிங்கில் பண்ணுற அந்த ஆர்ட் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை வந்து இன்ட்ரெஸ்டிங்கான இல்லஸ்ட்ரேஷன் டிசைன் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய கேம்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்லாம் இருக்கு இல்லையா, அது பேக்ரவுண்ட் வந்து ஒரு இமேஜஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வரைஞ்சி ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் இதுதான் வந்து ஆர்ட் அண்ட் இல்லஸ்ட்ரேஷன் டிசைனிங் சொல்லுவாங்க. பொதுவாக இந்த பேக்ரவுண்டில் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபைன் ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட் இருந்தது அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெறும் கிராஃபிக் டிசைனிங் மட்டும் படிச்சுட்டு நீங்கள் ஆர்ட் அண்ட் இல்லஸ்ட்ரேஷனில் ஷைன் ஆக முடியாது. ஒரு சில பேர் வரலாம், பட் கொஞ்சம் சேலஞ்சஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எதுக்காகனா ஆர்ட் அண்ட் இல்லஸ்ட்ரேஷனில் முழுசுமே நம்ம கிரியேட் பண்ண போகிறது, எதுவுமே வந்து காப்பி பண்ணி அப்புறம் எடிட் பண்ணி பண்ணுற விஷயம் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல்லி நீங்கள் தான் கிரியேட் பண்ண போகிறீங்க. அந்த ரீசன்னால் நீங்கள் ஆர்ட் அண்ட் இல்லஸ்ட்ரேஷனை நீங்கள் ஸ்பெஷலைசேஷனாக சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ஆர்ட் பேக்ரவுண்ட் இருந்ததுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் இவங்க பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல்லி எல்லாமே வந்து கிரியேட்டிங், பெயிண்டிங் பண்ணுவாங்க, அண்ட் கேமிங்க்கு பேக்ரவுண்ட் டிசைன் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு வெக்டார் ஆர்ட் ஒர்க் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுவாங்க. பொதுவாக இதெல்லாமே கிராஃபிக் டிசைனர்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. இது நல்லது தான், பட் இந்த ஃபீல்டுக்கு தனியாகவே ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. நீங்கள் அதில் போகணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா இதுக்குண்டான ஒர்க்ஸ் அண்ட் ப்ராக்டிஸை பண்ணுங்கள்.
அண்ட் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீல்டுன்னு சொல்லலாம். கிராஃபிக் டிசைனருக்கு அப்புறம், அடுத்து யூஐ டிசைனருக்கு அப்புறம், இந்த மாதிரி டிசைனிங் எல்லாமே கிராஸ் பண்ணி அடுத்ததான் நான் வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டண்டான ஃபீல்டுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, கண்டிப்பாக இந்த ஃபீல்டு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஷன் கிராஃபிக்ஸ் டிசைனர். மோஷன் கிராஃபிக்ஸ் டிசைனருக்கும் கிராஃபிக் டிசைனருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? கிராஃபிக் டிசைனர் ஒரு ஸ்டாட்டிக்கான கண்டென்ட்டை டிசைன் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாவில் பார்க்குறீங்க, ஏதோ ஒரு ஏர்லைன்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று வருது. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்காக உங்கள் வாலில் வரதுக்கும், அதுவே ஒரு சின்ன அனிமேஷன் வர்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்டாட்டிக்காக இருக்கும்போது யூசர் வந்து அது கூட வந்து அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி மார்க்கெட்டிங் ஸ்டைல்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிசைனை வந்து அனிமேட் பண்ணி காமிச்சா யூசருக்கு இன்னும் சிம்பிளாக புரியும் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதனால தான் இந்த மோஷன் கிராஃபிக்ஸ் டிசைனருக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. நீங்கள் கிராஃபிக் டிசைனராக இருக்கிறீங்க, அடுத்ததாக ஒரு ஃபீல்டு சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, டெஃபினட்டாக இந்த மோஷன் கிராஃபிக்ஸ் டிசைனர் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கோப்பாக இருக்கும். அண்ட் இதுக்கு என்ன மாதிரியான சாஃப்ட்வேர்ஸை நீங்கள் கற்றுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, as usual photoshop illustrator and additionally adobe animate nu or software neenga kattukonu and adukapra pathinga adobe after effects nu or software kattukanga and premiere pro so indha moonu software me da indha motion graphics ah design pandronga use pandrathu and idu moonume vande vfx field la use pannuvanga and video editing field la use pannuvanga 2d animations la me use pandranga but நம்ம அந்த சாஃப்ட்வேரை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஷன் கிராஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து இன்றைக்கி யூஐ டிசைனிங்லேயுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் யூஐ அனிமேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே இந்த மினிமலிசம் அனிமேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய அனிமேஷன்ஸ் கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த அனிமேஷன்ஸ்க்காகவுமே கூட நீங்கள் இந்த மூணு சாஃப்ட்வேர்ஸுமே யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து மோஷன் கிராஃபிக்ஸ் டிசைனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மோஷன் கிராஃபிக்ஸ் டிசைனர் அப்படின்றவங்க ஒரு கார்ட்டூன் சீரீஸோ இல்லை வெப் அனிமேஷன் சீரீஸோ இல்லை ஒரு ஃபிலிமோ பண்ணுறவங்க கிடையாது. இவங்க ஒரு ஸ்டாட்டிக்கான கிராஃபிக் டிசைனரை அனிமேட்டில் காமிக்கும் போது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்காக ஒர்க் பண்ணுறவங்க தான் இந்த மோஷன் கிராஃபிக்ஸ் டிசைனர். அண்ட் இப்போ நான் சொன்ன இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட கெரியரில் வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் எதில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் இந்த கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆர் நீங்கள் எதை நல்லா கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அது ரிலேட்டடாகவும் நிறைய வீடியோஸை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான் இருக்கேன். அண்ட் இந்த இண்டிவிஜுவல் டாபிக்ஸில் என்ன மாதிரியான போர்ட்ஃபோலியோஸ் உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்றத பற்றியும் சீக்கிரம் நான் வந்து ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறேன். அண்ட் அந்த வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன மாதிரியான டவுட் இருக்கு ஆர் சஜஷன்ஸ் இருக்கு, எதுவாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பஃப் டுட்டோரியல்.